ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இங்கிலீஷ் ஃபெனாட்டிக்ஸ் டுவெல்த் இங்கிலீஷ் சமைச்சீரில் யூனிட் சிக்ஸ் போயம் இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட் கேப் பை ராபர்ட் ப்ரௌனிங் பார்க்க போகிறோம் போயமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ராபர்ட் ப்ரௌனிங்ஸ் லைஃப் ஸ்பேன் வாஸ் பிட்வீன் எயிட்டீன் டுவெல் டு எயிட்டீன் எயிட்டி நைன் இவர் ஒரு பிரிட்டிஷ் போயட் பிளே ரைட் நிறைய பிளேர்ஸ் எழுதியிருக்காரு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் போயட்ஸ் ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் ஏஜ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஏ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க விக்டோரியன் ஏஜை சேர்ந்தவர் தான் ராபர்ட் ப்ரௌனிங் அந்த விக்டோரியன் போயட்ஸில் முதன்மையாக இவரை கருதுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரமேட்டிக் மோனலாக் இந்த போயம் நம்ம இப்போ பார்க்க போகிற போயமும் ஒரு ட்ரமேட்டிக் மோனலாக் தான் அப்படின்னா ஒரு கதை வடிவில் இருக்கும் ஏதாவது ஒரு சீன் வந்து டிஸ்க்ரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து அந்த போயம் வந்து போகும் ஸோ அதுதான் ட்ரமேட்டிக் மோனலாக் ராபர்ட் ப்ரௌனிங் லண்டனோட புறநகர் பகுதியான கேம்பர்பெல் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு வீட்டிலருந்தே தான் வந்துட்டு படிச்சிருக்காரு லண்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஷார்ட் கோர்ஸ் சின்ன கோர்ஸ் வந்து க்ரீக்கில் பிடிச்சிருக்காரு லிட்ரேச்சரில் இவரோட கான்ட்ரிபியூஷன் அதாவது பங்களிப்பு வந்து அதிகமாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுனால ஒரு லிட்ரரி சொசைட்டி அதாவது வந்துட்டு இலக்கிய சமூகம் என்ன பேர் அப்படின்னா ஒரு ப்ரௌனிங் சொசைட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாங்க அது வந்து எயிட்டீன் எயிட்டி ஒனில் போயம் த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நெப்போலியன் போன பற்றி இந்த பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கணும் நெப்போலியன் போன வந்து முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்சு இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு இராணுவ தலைவராக புகழ்பெற்ற வீரராக ஆனார் பிற்காலத்தில் வந்து அவரோட இராணுவ திறமைக்காகவும் அறிவிற்காகவும் ரொம்பவே வந்து புகழ பெற்றார் எல்லாருக்கும் அவரை பற்றி நல்லா தெரிய வந்தது எயிட்டீன் நாட் நைன் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரலில் ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் போர் நடந்தது அதை வந்துட்டு ஃப்ரான்ஸ் சார்பாக நெப்போலியன் வந்து அந்த படைகளை வந்து நடத்தி கொண்டு போனார் அந் அப்போது நடந்த ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் உண்மையான நிகழ்வை தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம் ராக்டிஸ்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு சிட்டி இன் ஆஸ்ட்ரியா அது வந்து ரீகன்ஸ்பர்க் உண்மையான பேர் ஸோ அங்கே தான் வந்து போருக்கு வந்து போயிருக்காங்க நெப்போலியன் வந்து அப்போ ஒரு சின்ன பாறை ஒரு குன்றுக்கு மேலே நின்று ரொம்ப ஈகர ஆவலோடு வந்து அந்த ராட்டிஸ் பேனை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு அவர் மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு அவரோட லட்சிய கனவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லேனஸ் அவரோட ஆர்மி ஜென்ரல் அவர் தான் வந்து படைகளை நடத்தி கொண்டு போயிருக்காரு அங்கே ரேட்டஸ்பென்களை போய் போரிட்டுருக்காரு அவர் வந்து ஒரு பின் பின்தங்கிட்டாரு ரேட்டஸ்பன் மேலே பெரிய தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொன்னால் இவரோட லட்சிய திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிகிட்டே அந்த குன்று மேலே நின்று ஆர்வத்தோடு இருக்காரு வாங்க போயமுக்கு போயிடலாம் இந்த போயம் ஒரு யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜரோட ஒரு வீரதீர செயல் ஒரு அவரோட தைரியம் தேசப்பற்று தியாக உணர்வு இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி விளக்குற மாதிரி இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு யூ நோ வி ஃப்ரெண்ட் ஸ்டான் ராட்டிஸ்பன் அ மைல் ஆர் ஷோ அவே ஆன் அ லிட்டில் மவுண்ட் நெப்போலியன் ஸ்டுட் ஆன் அவர் ஸ்டாமிங் டே வித் நெக் அவுட் ட்ரஸ்ட் யூ ஃபேன்சி ஹவ் லெக்ஸ் வைட் ஆர்ம்ஸ் லாக்டு பிஹைண்ட் ஆஸ் இஃப் டு பேலன்ஸ் த புரோன் ப்ரோ அப்ரஸிவ் வித் இட்ஸ் மைண்ட் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃப்ரென்ச் ஃப்ரென்ச் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆர்மியை மட்டும் சொல்லலை த ஹோல் கண்ட்ரியவே ஸோ ஃப்ரான்ஸையே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ராட்டிஸ் பென் மேலே திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் ஸ்டாம்டு ரேட்டிஸ் பென் அப்படின்ட்டுருக்கு ஸ்டாம்ப் அப்படின்னா சடன் வயலண்ட் அட்டாக் ஸ்டாமிங் டே அப்படின்னா அந்த போர் நடக்கக்கூடிய அந்த நாளில் நெப்போலியன் வந்து ஒரு சின்ன மலை குன்றிலையோ இல்லை பாறையோ அந்த லிட்டில் மவுண்ட் அப்படின்றது ஹில்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பாறை மேலே ஏறி நின்றுட்டுருக்காரு வித் நெக் அவுட் த்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வத்தோடு அவர் எப்படி யூ ஃபேன்சி ஃபேன்சினா இமேஜின் பண்ணுங்கள் எப்படி அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் ஒய்டு கால் ரெண்டும் அகட்டி கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டு அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்காரு தலையை முன்னாடி குனிஞ்சு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு அது அவரோட புருவம் ப்ரோன் ப்ரோ அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து அவரோட புருவத்தை வந்து சுரிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு அதாவது ஆர்வமாக பார்க்குறாரு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவரோட மைண்டில் வந்து என்ன ஓடிட்டுருக்கு ஹார்ஷ் டாமினியரிங் அப்ரஸிவ் அப்படின்னா நிறைய எண்ணங்கள் வந்து அவர் மனசில் வந்து ஓடிட்டுருக்கு நிறைய எண்ணங்கள் அவர் மனசில் அழுத்திட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஜஸ்ட் அஸ் ஹேப்ஸ் ஹி மியூஸ்ட்

ஒருவேளை லேனஸ் வந்து அங்கே வந்து சரியாக போர் புரியலை பின்தங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னோடய லட்சிய கனவுகள்லாம் என்ன ஆகும் எல்லாம் மண்ணை கவ்வோம் அப்படின்னு சொல்லி அங்கே சிந்திச்சிட்ருப்பாரோ அந்த நேரத்தில் ஒரு இளம் வீரர் ஒரு குதிரையை ஓட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு ஃபுல்லாக வந்து பீரங்கியில் வர்ந்து வர்ற ஸ்மோக் புகை அதான் பேட்ரி ஸ்மோக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப வேகமாக வந்து நெப்போலியன் ஒன்று நோக்கி வந்துட்ருக்காரு அவர் வந்து குதிரையோட கடிவாளம் பிரைடில் வந்து விடவே இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அந்த மவுண்ட் கிட்ட வர்ற வரைக்கும் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்காரு Then off there flung in smiling joy and held himself erect by just his horse's mane, a boy you hardly could suspect. So tight he kept his lips compressed, scarce any blood came through. You looked twice, ere you saw his breast was all but shot in two. நெப்போலியனோட பாறை பக்கத்தில் வந்த உடனே அந்த சிறுவன் வந்து சிரித்த முகத்தோட குதிரையிலேருந்து குதித்து அந்த பிடரிக்கு பக்கத்தில் வந்து நேராக நிமிர்ந்து நிற்கிறான் நீங்கள் வந்து கொஞ்சம் சிறிதளவு கூட சந்தேகம் கொள்ள முடியாது அவனோட உதட வந்து இறுக்கமாக வந்து இருக்கான் எந்த ரத்தமும் அவன் வாயிலேருந்து வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய நெஞ்சை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கூர்ந்து பார்த்தா தான் தெரியுது அவனோட நெஞ்சில் வந்து ரெண்டு புல்லட் அதாவது ரெண்டு முறை வந்து சுடப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது குண்டடிப்பட்டிருக்கான் அந்த காயத்தை வந்து பார்க்க முடியும் வெல்

கடவுள் அருளால் ராட்டஸ் பேனை நம்ம பிடிச்சிட்டோம் மார்ஷல் லேனஸ் வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்கார் அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவீங்க ஆனான் அப்படின்னா சூன் ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம் நானே என் கையால் வந்து ஃப்ளாக் பேர்ட் அப்படின்னா அந்த ஈகிள் படம் உள்ள அந்த ஃப்ளாகு தான் வந்துட்டு அவங்கள ஃப்ரெஞ்சோட ஃப்ளாக் நெப்போலியன் காலத்தில் அவங்க வச்சுருந்த ஃப்ளாகு ஸோ அந்த ஃப்ளாகை வந்துட்டு நான் என் கையாலேயே அங்கே வந்து ஊனிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறான் சொன்ன உடனே அந்த சீஃப் நெப்போலியனோட கண்கள் வந்து அப்படியே மின்ன ஆரம்பிக்குது அவனோட பிளான் அவனோட நம்பிக்கை எல்லாம் வந்து உயர பறக்க ஆரம்பிக்குது லைக் ஃபயர் தீ பற்றி எரியிற மாதிரி அவனோட திட்டங்கள் எல்லாம் மேலோங்கி இருந்தது த சீஃப்ஸ் ஐ ஃப்ளாஷ்ட் பட் ப்ரெசன்ட்லி சாஃப்ட் அண்ட் இட் செல்ஃப் அ ஷீட்ஸ் அ ஃபில் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் ஹ ப்ரூஸ்ட் ஈக்லட் ப்ரீத்ஸ் யூ ஆர் வூண்டட் Nay, his shoulder's pride touched to the quick. He said, I am killed, sire. And his chief beside, smiling, the boy fell dead. அதை கேட்ட உடனே நெப்போலியனோட கண் மின்ன ஆரம்பிக்குது ஆனால் திடீர்னு வந்து ஒரு கருணை கொண்ட கண்களாக மாறுது அப்படியே கண் கலங்குது இதை வந்துட்டு ஒரு ஈகிளோட கம்பேர் பண்ணியிருக்காங்க காயப்பட்ட தன்னோட ஈக்லெட் அதாவது கழுகு குஞ்சு வந்து மூச்சு விட்றதுக்கு திணறிகிட்ருக்கோம் அதை பார்த்துட்டு ஈகிள் வந்து எப்படி வந்து வருத்தத்தோடு பார்க்குதோ அது மாதிரி இங்கே நெப்போலியன் வந்து அந்த காயம்பட்ட தன்னோட சோல்ஜரை பார்த்து கருணை உள்ளம் கொண்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகிளோட நெப்போலியனை வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க உடனே என்ன சொல்கிறாரு ஆர் ஊண்டட் நீ காயப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாரு பட் அந்த சோல்ஜர் வந்து ரொம்ப பெருமையோட கர்வத்தோடு என்ன சொல்கிறாரு இல்லை நான் வந்து கொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கர்வத்தோடு பேசிட்டு நெப்போலியன் பக்கத்துலேயே விழுந்து அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான் அதோட வந்து இந்த போயம் முடிஞ்சுது இந்த போயமில் உள்ள ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் டக்கி அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்டாம் ட்ராட்டிஸ்பர் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி கிடையாது ஹோல் ஃப்ரெஞ்ச் அந்த கண்ட்ரியவே தான் சொல்கிறாங்க பீப்புள் மொத்தத்தையும் தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உணர்த்துகிற மாதிரியோ இல்லை ஒரு பெரிய விஷயத்த சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை உணர்த்துகிற மாதிரியோ சொல்கிறது தான் சினக்டக்கி இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்மியை சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆர்மி தான் போய் பிடிக்கிறாங்க பட் ஆனால் அவங்க ஃப்ரெஞ்சு ஆர்மியை சொல்லலை சின்னதை சொல்லி பெருசை வந்து உணர்த்துறாங்க அதாவது ஃப்ரெஞ்சு பீப்புள் ஃப்ரெஞ்சு மக்களே போய் அந்த ரேட்டிஸ்பண்ணை வந்து பிடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் மெட்டஃபர் ஃபில்ம் த மதர் ஈகிள்ஸ் ஐ இந்த இடத்துல என்ன மெட்டஃபர் அப்படின்னா நெப்போலியனை வந்து ஒரு மதர் ஈகிளோட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஒரு அண்ட் கம்பேரிசன் அதனால் அது மெட்டஃபர் நெக்ஸ்ட்டு அல்லிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கான்ஸனன்ட் சவுண்ட்ஸில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸை எடுத்து அதோடய ஃபஸ்ட்டு லெட்டரை அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அதுதான் வந்து அல்லிட்ரேஷன் இங்கே வந்து நான் ஒரு த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் போயம்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டூட் ஸ்டாமிங் ஒரே இஸ் அப்படிங்கிற சவுண்ட்ல ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு வந்து லெக்ஸ் லாக்டு ரெண்டுமே இல் அப்படிங்கிற சவுண்டில் ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு வேவர் வால் ரெண்டுமே அந்த டப்ளியூ சவுண்டில் ஆரம்பிக்குது ஸோ தீஸ் ஆர் ஆல் அல்யூட்ரேஷன்ஸ் ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த போயம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் டச் த பெல் ஐக்கான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் ஃபெனாட்டிக்ஸ்